எங்க அம்மா எங்களுக்கு சின்ன வயசுல சொன்னது விஷயம் தான், டே உங்க அப்பா காசு பணம் சேர்த்து வைக்கல, நல்ல பேர் தான் வாங்கி வச்சிருக்காரு, அதை கெடுத்துறாதீங்கம்பாங்க. சின்ன வயசுல இருந்து கேட்டது அந்த ஒரு வார்த்தை தான். ஸோ நிச்சயமா எங்க அப்பா எங்களுக்காக படம் எடுக்க மாட்டாருன்னு தெரியும். அவரு வந்து சினிமாவுக்கே வராதிங்கன்னு சொன்னாரு. நான் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இருக்கும் போது வாழ்க்கையில 60% டைம் வேலையிலே போயிடும். அப்போ அந்த 60% டைம் வந்து நமக்கு பிடிச்ச வேலை செய்யணுங்கிறப்போ எனக்கு கிரியேட்டிவான ஜாப் பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது சினிமா. நான் போய் யாருக்கிட்டையும் சான்ஸ் கேட்க முடியாது. அதனால நான் ஒரு சான்ஸை கிரியேட் பண்ண, சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணணும். அது யாருனால பண்ண முடியும்? டைரக்டர்னால தான் பண்ண முடியும். ஸோ டைரக்ஷன் வரலான்னு வந்தேன். அப்போ இந்த இவர் தான், ஞானவேல் தான். நீங்கள் டைரக்ஷன்லாம் அப்புறம் பண்ணுங்க பாஸ், நீங்கள் முதல்ல நடிங்கன்னு சொல்லி. ஒருவேளை எங்கள் அப்பா ப்ரொடியூசராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை பண்ணது என் நண்பன் தான். ஒவ்வொரு படத்தையும் எடுத்து விஷால் கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லி கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. சினிமா கையில் காசு இருக்குன்னா சினிமா எடுக்க வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சினிமா லாட்ரின்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு தொழில், இதுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஒரு போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து, ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுலேருந்து, ஒரு டெக்னீஷியன் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதுலேருந்து, அவ்வளோ விஷயம் இருக்குது சினிமாக்குள்ள. விஷால் அந்த அக்கறையில் தான் சொன்னாப்புல. ஸோ அப்படி அதை ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஞானவேல் வந்து கூடையே இருந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து தான் உழைச்சி இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து நிச்சயமாக நான் எப்போ கிட்டான்னு கேட்டால் நான் சாதிக்க முடியும்.